இப்போ ஐயா, ஜோதிடம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா ஜோதிடம் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கு. அதுல எனக்கு ஆகாமிய கர்ம புக்கு படிச்சும் கூட இன்னுமே எனக்கு அதுல வந்து, நீங்க உங்க உங்க சைட்ல உங்களுடைய கான்செப்ட்ல எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கு, மகேஸ்வரன், நீங்க நெக்ஸ்ட் பேசலாம். அண்ணாச்சி பேச முடிச்ச அப்புறம் நீங்க பேச முடிச்சு. இந்த ஜோதிடம் பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதுல நிறைய தோஷங்கள் பரிகாரங்கள்ன்றாங்க. நிறைய பேர் வந்து இதனுடைய செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்குது. சர்ப்பதோஷம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது 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 பத்தி பயந்துட்டு, நான் நிறைய ஃபேமிலி, என்னுடைய உறவினர்கள் ஃபேமிலியில கூட பாக்குறேன் அது நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. அது சில விஷயங்கள் நடந்து இருக்கு சொன்னது பிரகாரம். அது எப்படி, எந்த கான்செப்ட்? இப்போ நீங்க சொன்னீங்க கர்மான்றது வந்து ஒரு கருணையின் அடிப்படையில ஜனங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கேள்வி தேடத்துக்கு முன்பிறவி பத்தி ஏதாவது, இப்ப என் குழந்தைங்க ஏன் இப்படி பிறந்தது அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதனால ஞானிகள் வந்து, இல்ல அந்த காலத்து பெரியவங்க வந்து கருமா, இதெல்லாம் கருமாப்பா அப்படின்னு ஒரு சிம்பிளா சொல்லி அவங்கள ஆறுதல் படிக்க, ஒரு கருணையின் அடிப்படையில ஆறுதல் படுத்திருக்கலாம். அதனால கர்மா தேரி கூட நீங்க கருணையின் அடிப்படையில சொல்லப்பட்டு நான் என்ன மீன் பண்ண, கருணையின் அடிப்படையில் அவங்க கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு தி இன்டர்பிரேட்டட் தி காஸ்மாஸ் ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. சோ அந்த காலத்துல இருந்த இப்ப இருந்த எக்யூப்மெண்ட்ஸ், டெலஸ்கோப்போ மைக்ரோஸ்கோப்போ இல்ல பிளட் வெசல்ஸோ இல்லாத காலத்துல அவங்களுக்கு இருந்த இன்டலெக்ட் வச்சு பிலாசபிக்கலா கொஸ்டின்ஸ் போட்டு லாஜிக்கலா திங்க் பண்ணி அந்த கருணை, அந்த கருணையின் பேர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணத ட்ரூத்தா கொடுக்குறாங்க. கருணையின் பேர்ல ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க அவங்க, அதுதான் மீன் பண்ண. கரெக்ட் கருணையின் கரெக்ட் பேர்ல ஒரு ஆ எக்ஸ்பிளேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. அதே கரெக்ட் மாதிரி நீங்க கரெக்ட் அஸ்ட்ராலஜி பத்தி, நீ எனக்கு நிறைய தெரியாது. சோ நீங்க ஷார்ட்டா என்ன அது என்ன இருக்குன்றீங்களா, நம்பணும்னு என்ன இல்ல, கேள்வி அது கேட்கணும்? நம்பணுமா இல்ல நம்பணும்னா எப்படி, எந்த அஸ்பெக்ட்ல அதை நம்பணும், இல்லைன்னா அது எப்படி, அதுக்கு என்ன நாங்க பண்ணிடும் வெளியே வந்து நம்மளுக்கு அதை வர்றதுக்கு? பத்தி நல்ல செயல் செய்யணும் தான் நம்மளுடைய எய்ம். அண்ட் ஓகே நீங்க அதை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அந்த மாதிரி பாட்டுமே இல்லைன்னா கம்னு விட்டுருங்க, அதை பத்தி யோசிக்க கூட தேவையில்லை. ஓகே ஓகே அது போட்டு குழப்பி காணும், பார்க்க வேண்டியதை விட்டுமோ நம்ம பார்க்கணும் அப்படிலாம் பண்ண வேண்டாம். நீங்க வந்து உங்க அறிவு கேட்டது லாஜிக்கலா யோசித்து பிசினஸ் ஆரம்பிக்கும் போது யார் கூட பார்ட்னர் சேரணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், அக்ரிமெண்ட் எப்படி போடணும், பின்னாடி ரிஸ்க் வரும்போது அதுக்கு சேர்த்து அக்ரிமெண்ட் எப்படி போடணும் அப்படின்னு உங்க அறிவு கேட்டின விதத்துல நீங்க யோசித்தாலே போதும். அதையும் மீறி பயம் வந்ததுன்னா சரி கடவுள் பார்த்துப்பாருன்ற டோட்டல் மைண்ட் கிட்டே கடவுள் கிட்டே விட்டுட்டு நீங்க அந்த ஆக்ட் குள்ளே இறங்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு அந்த பழக்கம் இருக்கு, எனக்கு சாஸ்திர மீன் அது பேர்னா ஜோதிடம் பாக்குற பழக்கம் தான், சரி ஒரு ரெண்டு மூணு பேரை போய் கேட்டுட்டு இந்த இத்தனை தேதி ஆரம்பிச்சிட்டோம்னு அவங்க சொல்லும் போது நம்மள ஆரம்பிச்சோம் ஒரு கான்பிடன்ஸ், ஓகே அவங்க சொன்னபடி நம்மளுக்கு அந்த தேதியில ஆரம்பிச்சிட்டோன்ற மாதிரி உங்க ஆசிலேட்டிங் மைண்டுக்கு ஒரு ஸ்டாப் போறது தான் டோட்டல் மைண்டு இந்த ஜோதிடம் எல்லாமே. ஜோதிடம், ஸோ அந்த ஓகே. ஆசிலேட் மைண்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்க இன்டலெக்ட் வந்து இந்த ஆக்ட்ல கரெக்டா இருக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை எப்படி ஓகே வேணா ஆஃப் ஓகே பண்ணிக்கலாம், ஹோட்டல் மெனு கொடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம், இல்ல ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு அது நேச்சரே இல்ல ஆசிலேட்டிங் மைண்டே இல்ல, நான் எப்படினா அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர். இப்போ வெங்கட்லாம் ஓகே பின்னாடி கேள்வி அதுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த ஆசிலேஷனே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ கொஸ்டின் ஓகே ஆசிலேஷன் ஏன் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணுமோ தான் நம்ம டோட்டல் மைண்டு ஜோதிடம் கர்மா அப்படிலாம். ஜோதிடம், சோ இதை புரிஞ்சுட்டா ஓகே. நினைக்கிறேன். அப்ப நம்ம டோட்டல் மைண்ட்ன்னும் போது நம்மளுக்கு ஜோதிடன்ற இது கான்செப்ட்ல போக வேண்டிய தேவை இருக்காது. உங்களை அந்த பழக்கமே நீங்க பத்தி யோசிக்க தேவையில்லை. சில பேர்லாம் சின்ன வயசுல இருந்து ஜோதிடம் பார்த்து பார்த்து பழக்கமா இருக்கும், அவங்க அதை பத்தி யோசிக்க, நீங்க அதை பத்தி யோசிக்கணும். உங்க ஐயாவோட சரிங்க. கான்செப்ட் ரொம்ப சூப்பரான கான்செப்ட், அதுவும் டோட்டல் மைண்ட் வந்து எக்ஸ்டர்னல் புறப்பட்டுலயும் அவர் சூப்பரா சொல்லி கொடுத்துரு, அகத்துல எப்படி இருக்கணும்னு சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காரு. புறத்துல ஆசிலேஷன் வரும்போது அது டோட்டல் மைண்டுக்கு எப்படி டோட்டல் இருக்கணும்னு மைண்ட் சொல்லி டோட்டல். கொடுத்துருக்காரு. ஸோ பியூட்டிஃபுல்லா ரெண்டு ப்ராடக்ட்டையுமே ரெண்டு டொமைனுமே செட் அட்ரஸ் பண்ணிட்டாரு. அதுவே மோர் தன் எனஃப், இது ரெண்டு புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு உங்க லைஃப் மோர் தன் எனஃப், ஈஸியா நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, கிளியர். ஓகே தேங்க்யூ சார்.